வணக்கம். 2019 ஓயல் கணித பாட வினாத்தாளின் பகுதி 1 ஏ பிரிவில் உள்ள 21ஆம் வினா தொடக்கம் 25ஆம் வினா வரை இங்கு நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். அந்த வகையிலே 21ஆம் வினா உகந்த கேத்திர கணித சொற்களை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள கூற்றில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. கூற்று: ஒரு வட்டத்தின் மையத்தை அவ்வட்டத்தின் ஒரு நாணின் நடுப்புள்ளியுடன் தொடுக்கும் நேர்கோடு அந்நாணிக்கு செங்குத்தாகும். வட்டத்தின் மையத்தையும் ஒரு நாணினது நடுப்புள்ளியையும் தொடுக்கின்ற கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் என்ற தேற்றம் எங்களுக்கு தெரியும். தேட்டம் தெரிஞ்சிருந்தால் இந்த இடைவெளியை இலகுவாக நாங்கள் நிரப்ப முடியும். ஒரு வட்டத்தின் மையத்தை அவ்வட்டத்தின் நாணின் நடுப்புள்ளியுடன் நினைக்கின்ற கோடு அந்த நாணுக்கு எப்படி இருக்கும் என்றால் செங்குத்தாக இருக்கும். வட்டத்தின் நாண்கள் என்ற தரம் 10 உள்ள ஒரு பாட அலகிலே இந்த தேற்றம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நாங்கள் 22வது வினாவுக்கு செல்வோம். தாயங்களின் பெருக்கல். 2 தாயங்களை நாங்கள் பெருக்க வேணும். அப்ப தாயங்களை பெருக்கிற நேரம் நாங்கள் நிறையாக நிரலை பெருக்க வேணும். அந்த வகையில 3, 2, 6, 1, 1, 1 அதே மாதிரி 3, 1, 1, 1, 1, 1 இங்க பாருங்க, திரும்ப கீழே பெருக்க போறோம். 2 பெருக்கினா 2, 2, 1 பெருக்கினா 2. பிறகு கீழே இருக்கிறத பின்னுக்கு இருக்கிற அளவு இருக்கப்படும். 1, 1, 1 பிரிக்கினா நேரோண்டு, 2, 1 பிரிக்கினா 2. அதாவது முதலாவது நிறைய முதலாவது நிரலால பிரிக்கி இங்க போடும். முதலாவது நிறைய முதலாவது நிரலால பிரிக்கி இங்க போடணும். முதலாவது நிறைய 2வது நிரலால பிரிக்கி இங்க 2வது நிரல்ல போடணும். அதே மாதிரி 2வது நிறைய முதலாவது நிரலால பிரிக்கி இங்க போடணும். 2வது நிறைய 2வது நிரலால பிரிக்கி இங்க போடணும். போட்டு போட்டு நாங்கள் இதை செய்வோம். இதெல்லாம் கூட்டுவோம். 6, 1, 1, 5, 2 வரும். 3, 1, 1, 2, 2 வரும். 2, 2, 2, 4, 2 வரும். 1, 2, 2, 3, 2 வரும். ஆகவே அந்த எக்ஸ் இருக்கிற இடம் எதென்று பாத்தீங்கன்னா இந்த இடம். இந்த இடத்துல என்ன இருக்கு? 2 எக்ஸ்எம் 2 இந்த வினாவுக்கு விடங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நாங்கள் 23வது வினாவுக்குள் செல்வோம். தொடைகள் என்ற பாடத்திலே வருகின்ற வினா: தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் வகை குறிக்கப்படும் மாணவர் குழுக்களில் கணித பாடத்தை விரும்பும் மாணவர்களின் தொடை ஏயினாலும் விஞ்ஞான பாடத்தை விரும்பும் மாணவர்களின் தொடை பியினாலும் காட்டப்பட்டுள்ளன. இவ்விரு பாடங்களில் ஒரு பாடத்தை மாத்திரம் விரும்பும் மாணவர்களை காட்டும் பிரதேசங்களை வெண்வரி படத்தில் வெற்றுக. கணித பாடத்தை விரும்புகிற மாணவர்கள் ஏயால காட்டியிருக்காங்க, விஞ்ஞான பாடத்தை விரும்புகிறார்கள் பி என்ற தொடையால காட்டியிருக்காங்க. ஒரு பாடத்தை மாத்திரம் என்று சொன்னா இந்த பிரதேசம் 2 பாடத்தையும் விரும்புகிறார்கள். ஒரு பாடத்தை மாத்திரம் விரும்புகிறார்கள் காட்டுதுன்னா இவங்களும் இவங்களும் வருவாங்க. இவங்க கணிதத்தை மட்டும் விரும்புகிறார்கள், இவங்க விஞ்ஞானத்தை மட்டும் விரும்புகிறார்கள். ஆகவே நடுவில் வராது இந்த 2 பிரதேசமும் அழைக்கப்படும். அடுத்து நாங்கள் 24ஆம் வினாவுக்குள் செல்வோம். ஒரு மோட்டார் காரின் இயக்கத்தை வகை குறிக்கும் ஒரு தூர நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. மோட்டார் கார் கூடுதலான கதியில் செல்வதை வரைவின் எப்பகுதி காட்டு வகை குறிக்கின்றது? அக்கதியாது என்று கேட்டிருக்கு. அப்ப இந்த தூர நேர வரைவின் படித்திறன் எங்களுக்கு கதியை தரும். அப்ப படித்திறன் கூட இருக்கிற வரைவின்ற பகுதி தான் என்ன செய்யும் என்றால் கதி கூட இருக்கிறதா இருக்கும். இப்ப படித்திறன் என்பது வையால் கூறுகள வித்தியாசத்தை எக்ஸால் கூறுகள வித்தியாசத்தால பிரிக்கவா இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏபியில இந்த எக்ஸஜர் அடைக்கிற கோணம் கூடவா இருக்கு, படித்திறன் கொஞ்சம் கூடவா இருக்கும். ஆனா இந்த சிடியில வந்து எக்ஸஜர் அடைக்கிற கோணம் கொஞ்சம் குறைவா இருக்கு. படித்திறன் கூடினது ஏபியில என்று நாங்கள் தீர்மானிக்கலாம். அப்ப கதி கூட ஏபி என்ற வரைவில் என்றதை கொஞ்சம் மனதால நாங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம். நான் பிசியில கதி பூஜ்ஜியம் ஓய்வுல இருக்கு. என்ன ஏன் ஓய்வுல இருக்குன்னு கேட்டா தூரம் மாற இல்லை, நேரம் போகுது ஒரு மனத்தியாலமான தூரம் மாறல என்று சொன்னால் அது கதி இல்லை, இயக்கம் இல்லைன்றங்களுக்கு தெரிய வேணும். ஆகவே இங்க சாய்வு எக்ஸத்தில் அடைக்கிற கோணம் கூடவா இருக்கிறோடியா படித்திறன் கூட வரைவின் ஏபி என்ற பகுதி தான் என்ன கதி கூடிய பகுதியா இருக்கும். அது எவ்வளவு நாங்கள் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நாங்கள் 2 சந்தர்ப்பத்திலையும் கதியை பார்ப்போம். ஏபி என்ற வரைவில் காட்டப்பட்ட கதி என்று சொன்னால் தூரம் 120 கிலோமீட்டர், நேரம் 2 மணித்தியாலம். 120 கிலோமீட்டர் இங்கே பாருங்கள், 120 கிலோமீட்டர் 2 மணித்தியாலம். 120 கிலோமீட்டர் 2 மணித்தியாலத்தில் நாங்கள் பிரிக்கிற நேரம் 60 கிலோமீட்டர் பெர் அவர் என்று கதி வரும். அது நேரம் சிடியில் நாங்கள் கதியை காண்றதுக்கு இங்கவும் தூரம் என்னவோ 120 கிலோமீட்டர் தான், 240 120 போனால் 120 கிலோமீட்டர். எடுத்த நேரம் பாத்தீங்கன்னா 6 மூண்டு போன 3 மணித்தியாலம். 120 கிலோமீட்டரும் 3 மணித்தியாலத்தால பிரிக்கிற நேரம் 40 கிலோமீட்டர் பெர் அவர் என்று வரும் கதி. ஆகவே இப்ப கதி கூடின வரவின் பகுதி வந்து ஏபி என்ற பகுதி, அதன் கதியை கேட்டிருக்கு.
சோ 120 கிலோமீட்டர் என்கள் 2 மணித்தியாலம் 60 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு என்று அந்த வினாவுக்கு எங்களுக்கு விட கிடைக்கும். இறுதியாக நாங்கள் 25வது வினாவுக்குள் செல்வோம். தரப்பட்டுள்ள புள்ளி பி யிலிருந்து மாறா தூரத்தில் 5 மீட்டரில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கின் ஒரு பகுதி இப்பரும்படி படத்தில் வில்லினால் காட்டப்பட்டுள்ளது. நேர்கோடோ ஆர் எஸ் ஆனது பி யிலிருந்து 7 மீட்டர் தூரத்தில் உள்ளது. நேர்கோடோ ஆர் எஸ் இலிருந்து 5 மீட்டர் தூரத்தில் வில்லின் மீது உள்ள புள்ளிகளை காணும் விதத்தை இவ்வுருவில் ஒரு பரம்படி படத்தின் மூலம் காட்டுக. பாருங்க, பீலிருந்து 5 மீட்டர் தூரத்துல இந்த வில் இருக்கு. பீலிருந்து 7 மீட்டர் தூரத்துல இந்த எஸ்ஆர் என்று ஆர் எஸ் என்று அந்த நேர்கோடு இருக்கு. அப்ப ஆர் எஸ்ல இருந்து 5 மீட்டர் தூரத்துல இருக்கணும், வில்லிலையும் இருக்கணும் என்று சொன்னா நாங்கள் இதுக்கு சமாந்தரமா என்ன செய்யணும் என்று சொன்னா 5 மீட்டர் உயரத்துல ஒரு கோடு கீறணும். இந்த நீளம் எவ்வளவா இருக்கணும் என்று சொன்னார், 5 மீட்டரா இருக்கணும். இந்த நீளம் 5 மீட்டரா கூடிய மாதிரி சரி இதுகளை கருத்துல கொள்ள வேணும். உண்மையில பீக்கும் ஆர் எஸ்க்கும் இடையிலான தூரம் 7 மீட்டர் என்று சொல்லி கிடக்கு, இவ்வளவு 5 மீட்டர் என்று சொல்லி கிடக்கு. ஆகவே அந்த கோடு வந்து ஆர் எஸ்ல இருந்து 5 மீட்டர் தூரத்துல என்று சொன்னா சமாந்தரமா போகும், அப்ப ரெண்டுக்கும் இடையில எப்படி போகும். அப்ப இப்ப நாங்க என்ன செய்யலாம், இன்னாருக்கு ஒரு புள்ளி இன்னாருக்கு ஒரு புள்ளி என்ற அந்த புள்ளியர் அமைவுகளை நாங்க என்ன செய்யலாம், இலக்கு கண்டுகொள்ளலாம். நன்றி.